ஹாய் வெல்கம் டு ப்ரெஷி ஸ்டடி கார்னர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் உயிர் வகை தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் மரபியல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே உயிர்களை ஆறாக கிளாசிஃபை பண்ணியிருக்காரு பேஸ்ட் அப் ஆன் தட் அறிவு நிலை அதன் அறியும் ஆற்றல் உறுப்புக்களை பேஸ் பண்ணி அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு என்னென்னு ஓரறிவு உயிர்கள் ஈரறிவு மூவறிவு நாலறிவு ஐயறிவு ஆறறிவு உயிர்கள் சொல்லிவிட்டு ஸோ ஓர் அறிவு அப்படின்னும் பொழுது அதுக்கு ஒரு உறுப்போ இல்லைன்னா அரிய மாற்றல் கொண்ட ஓர் உறுப்பு தான் அந்த உயிர் இனத்துக்கு இருக்குது ஈரறிவுன்னும் பொழுது இரண்டு உறுப்பு மூவறிவுனா மூணு நாலறிவு நாலு ஐய அறிவு அஞ்சு ஆறறிவு ஆறு முதல்ல இந்த உறுப்புக்கள் என்னென்ன வரும் மெய் மெயினாக உடல் அதுக்கப்புறம் வாய் கண் காது மூக்கு ஸோ இந்த இதுதான் அஞ்சு உறுப்புகள் ஆறாவதாக சொல்றது தான் நம்ம மனம் சரி இது ஒவ்வொன்றும் எந்த உயிரினத்துக்கு என்ன உறுப்புக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம் ஓரறிவுனால் அந்த உயிருக்கு உயிரினத்துக்கு வெறும் உடல் மட்டும்தான் இருக்குது இந்த உடலோட ஃபங்க்ஷன் என்ன உற்றறிதல் அப்படின்னு அவர் மீன் பண்ணுறாரு உற்றறிதல்னால் வேற ஒன்றும் இல்லைங்க தொடுதல் உணர்வு தொடுறாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது பாருங்க அது மட்டும் தான் அந்த ஓரறிவு உயிரினங்களுக்கு இருக்குது ஈரறிவு ஈரறிவுக்கு உடலும் இருக்கும் கூட வாயும் இருக்கும் ஸோ மெய் வாய் இதில் பாருங்களேன் ஈரறிவு ஈர் ஸோ ரைமிங் வேர்டாக இருக்கு மெய் வாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரி வாயோட வேலை என்ன சுவைத்தல் இது ஞாபகம் இல்லை இன்னும் ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கிடலாம் அப்படின்னா முகம் எடுத்துக்கோங்க முகத்தில் காது மூக்கு வாயின்னு எதுவுமே இல்லை வெறும் பிளைனாக முகம் இருக்குது ஸோ முதல் முதல்ல வாய் இருக்கு ஸோ மெய்யும் வாயும் சேர்ந்த உயிரினம் ஈரறிவு கொண்ட உயிரினம் அடுத்து மூவறிவு மூவறிவுன்னு சொல்லும்போது இதில் பாருங்களேன் மூணு ஆரம்பிக்குது அப்போ கூடவே என்ன சேர்ந்துருக்கான் மூக்கு சேர்ந்துருக்கு சரி மூக்கோட வேலை என்ன முகர்தல் வாசனையை முகர்ந்து பார்க்கறது மூந்து பார்க்கறது சொல்கிறோம்ல அது ஸோ மெய் வாய் மூக்கு கொண்டது தான் மூவறிவு உயிரினம் இன்னும் இது ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முதல்ல என்ன சொன்னோம் வெறும் முகம் அது மெய்யே வாய் இருக்கு வாய்க்கு மேல மூக்கு இருக்கு ஸோ இந்த மூணும் கொண்ட உயிரினம் மூவறிவு உயிரினம் அடுத்து நாலறிவு உயிரினம் சொல்லும் பொழுது இந்த மூணு கூட எக்ஸ்ட்ராவா என்ன வருது மூக்குக்கு மேல இருக்க கண் கண்ணோட வேலை காணுதல் ஸோ மெய் வாய் மூக்கு கண் இதை சேர்ந்ததுதான் நாலறிவு உயிரினம் அடுத்து ஐயறிவுன்னு சொல்லும் பொழுது மெய் சொல்லிட்டோம் வாய் சொல்லிட்டோம் மூக்கு கண் சொல்லிட்டோம் அப்ப செவி செவியோட வேலை என்ன கேட்டல் ஸோ இந்த அஞ்சு ஆற்றலும் கொண்ட உயிரினம் ஐயறிவு உயிரினம் ஆறாம் அறிவுன்னு சொல்லும் பொழுது நமக்கு தெரியும் இந்த மனிதன் மனிதனை மற்ற உயிரினத்துலேருந்து எது டிஃப்ரென்ஷியேட் பண்ணது பகுத்தறியும் ஆற்றல் கொண்டது மனிதன் ஸோ மனம்தான் ஸோ மெய் வாய் மூக்கு கண் செவி கூடவே மனம்னு இருந்தா அவ் அது ஆறறிவு உயிரினம் இப்போ எல்லாத்துக்கும் நம்ம எடுத்துக்காட்டு பார்க்க போறோம் ஓர் அறிவுக்கு புல் மரம் ஏன்னா இதுல வெறும் உடல் மட்டும்தான் இருக்கு இந்த உடலுக்கு வெறும் தொடுதல் உணர்வு மட்டும்தான் இருக்கு இதுக்கு வேற எந்த உணர்வுகளும் கிடையாது வள்ளுவர் கூட ஒரு குரலை சொல்லுவார் மரம் போல்வர் பண்பு இல்லாதவர் ஆறறிவு கொண்ட மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு பண்புடைமை அப்படிங்கிற ஒரு குணம் இல்லை அப்படின்னா அவனுக்கு ஓரறிவுடைய மரத்திற்கு தான் ஒப்பாவான் அப்படின்னு கூட அந்த குரல் சொல்லும் ஸோ மெய் மட்டும் உற்றறிதல்ங்கிற குணம் மட்டும் ஆற்றல் மட்டுமே உள்ளது மரம் ஃபுல் தான் இது ஓரறிவு அடுத்து ஆரறிவு பார்க்கலாம் ஆரறிவு நமக்கு தெரியும் மணம்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆற்றல் இருக்குது இதுதான் மற்ற உயிரினங்கள்லேருந்து மனிதனை டிஃபர் பண்ணி காட்டுது ஸோ ஆறறிவுக்கு எடுத்துக்காட்டு மனிதன் அதுக்கு அடுத்த நிலையில் ஐ அறிவு அப்படின்னு பார்த்தோன்னா கேட்டல் உணர்வு கொண்டது இந்த ஐயரி உயிரினங்கள் இதுக்கு எடுத்துக்காட்டு விலங்கு பறவை இப்போ எக்ஸாமில் நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஈரறிவு மூவறிவு நாலறிவு உயிரினங்கள் தான் ஒரு பக்கம் கொடுத்துருவாங்க நத்தை சங்கு ஜிப்பி எறும்பு கரையான அட்டை நண்டு வண்டு தும்பின்னு கொடுத்துருவாங்க இதை மேட்ச் பண்ணுங்கள் இல்லைன்னா சூஸ் பண்ணுங்கன்றது தான் கேட்பாங்க இப்போ நம்ம இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நாலறிவு பாருங்களேன் நாலறிவில் நானும் ஆரம்பிக்கிறது நம்மளுடைய எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நண்டு வண்டு தும்பின்னு இருக்குது அப்போது நாலறிவுக்கு இதை சூஸ் பண்ணலாம் உடனே நீங்கள் கேட்கலாம் ஏன் சார் நத்தை கொடுத்தா நான் ஆரம்பிக்குது அதை சூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னா இங்கே என்ன நோட் பண்ணணும்னா இந்த நாலறிவுல இந்த நாலாவது அறிவு என்னங்க மெய் வாய் மூக்கு அப்போ அந்த நாலாவது என்னது கண் இங்கே பாருங்க நம்ம எடுத்துக்காட்டில் வண்டுலையும் கண் இன்னு இருக்கு நண்டுலேயும் இன்னு இருக்கு ஸோ கண் இருக்கிற வண்டோ நண்டோ நாலறிவு கொண்ட உயிரினத்துக்கு எடுத்துக்காட்டு அப்போது நத்தை நாலறிவுல வராது ஸோ அப்போ நத்தை இதில் வரும் நத்தைக்கு உடம்பு இருக்குது சாப்ப உயிர் வாழ வாயிருக்கு சாப்பிட்றதுக்கு அப்போது நத்தை சங்கு சிப்பி இந்த கேட்டகரி ஆட்டோமேட்டிக்காக ஈரறிவுக்கு போயிடுது அப்போ மூவறிவுக்கு என்ன நமக்கு தெரியும் மூவறிவுங்கிறது என்னது மூக்கை தான் மீன் பண்ணது ஸோ மூக்குன்னு பார்க்கும்போது எறும்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்க அந்த ஆல் ஃபேக்டர் அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா முகந்து பார்த்துக்கிட்டே தான் தன்னுடைய வழியை தேடுது ஸோ எறும்பு கரையான் அட்டை இதெல்லாம் மூவறிவு உயிரினங்களில் போய் சூஸ் பண்ணிடலாம் ஈஸியானதெல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கஷ்டமானது வந்துடும் அதை இப்படி கிராக் பண்ணிடலாம் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்